ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. வேதமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் வேதத்திலே இருக்கிற சில விஞ்ஞான உண்மைகளை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் எண்ண முடியாத நட்சத்திரங்கள், கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ் என்ற தலைப்பின் கீழ் சில காரியங்களை சிந்திக்க இருக்கின்றோம். பழங்காலம் முதற்கொண்டே மனிதர்களுக்குள் வானத்திலே எவ்வளவு நட்சத்திரங்கள் என்பதை அறிந்து கொள்ள ஆவல் மிகுந்தவர்களாய் இருந்தார்கள். ஆகவே அநேகர் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண முயற்சித்தார்கள். முதலாவது நூற்றாண்டிலே கிரேக்கர்கள் சொன்னார்கள், 1022 நட்சத்திரங்கள் வானத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள். டோனி என்ற அறிவியல் அறிஞர் அவர் சொன்னார், 1056 நட்சத்திரங்கள் வானத்திலே இருக்கின்றது என்று சொன்னார். இன்னும் சிலர் 7000 நட்சத்திரங்கள் இருப்பதாக கூறினார்கள். 16வது நூற்றாண்டிலே கலிலேயா தொலைநோக்கி கருவியை கண்டுபிடித்த பிறகு, டெலஸ்கோப்பை கண்டுபிடித்த பிறகு வானத்திலே 30000 நட்சத்திரங்கள் இருப்பதாக கூறினார். பிறகு 1930 வரையிலும் 100 மில்லியன் நட்சத்திரங்கள் இருப்பதாகவே அறிவியல் அறிஞர்கள் கூறினார்கள். இப்பொழுது நவீன டெலஸ்கோப் கண்டுபிடித்த பிறகு நாசா விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், நமது பால்வெளியிலே அதாவது மில்கிவே கேலக்சியில் 200 முதல் 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். மாத்திரமல்ல, நம்முடைய இந்த மில்கிவே கேலக்சியை போல, இந்த மில்கிவே பால்வெளியை போல கோடிக்கணக்கான பால்வெளிகள் இந்த பிரபஞ்சத்திலே இருப்பதாக கூறுகிறார்கள். மாத்திரமல்ல, அவைகளிலும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று கூறி நட்சத்திரங்களை எண்ணவே முடியாது, கணக்கில் அடங்காத நட்சத்திரங்கள் இருக்கின்றது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, தற்போது விஞ்ஞானிகள் கூறுகிற இந்த காரியத்தை வேதம் 2700 வருஷங்களுக்கு முன்பாகவே தெரிவித்திருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். எரேமியா 33:22 வாசிக்கிறோம், வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதது போல என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னதாக எரேமியா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதது போல, எண்ண முடியாது என்று கர்த்தர் பல ஆயிரங்களுக்கு முன்பாகவே தம்முடைய தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மாத்திரமல்ல, ஆதியாகமும் 22:17 வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். கடற்கரை மணல் எண்ண முடியாது, ஒருவரும் இதுவரையிலும் எண்ணவில்லை, அதுபோல வானத்து நட்சத்திரமும் எண்ண முடியாததான் இருக்கும் என்று தேவன் தெரிவித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் மாத்திரமே இந்த அகில உலகத்தின் நட்சத்திரங்களை எண்ணியிருக்கிறார். சங்கீதம் 147:4 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களால், மனித விஞ்ஞானிகளால் எண்ண முடியாதது தேவனால் கூடும். தேவன் மாத்திரமே நட்சத்திரங்களை எண்ணியிருக்கிறார், அவைகளுக்கு பெயரிட்டு அழைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன்
எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார். அவர் மாத்திரமே ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கத்தக்கதாக அன்போடு கூட அழைக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.